வீடியோ பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, ரம்யாக்காக புகாருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்களே பாலாவுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுப்பீங்க, அதனால உங்க காம்பிட்டரான்னு நினைக்கிறீங்களான்னு மக்கள் கிட்ட இருந்து கேள்வி வந்தது. சோ அதை வந்து பொய்யன்ற மாதிரி ஆதரவு, பொய்யன்றதுக்கு வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரம்யாக்கு ஆதரவா தாமரை, ஆப்போசிட் சைட்ல வந்து சதீஷ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, தாமரை இனிஷியலா பேசும்போது அவங்க ஈக்குவலா தான் ட்ரீட் பண்றாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி தான் பாக்குறாங்க, அந்த மாதிரிலாம் பாக்கலன்னாங்க. அடுத்து நம்ம வாதம் வைக்கணும்ல, சதீஷ் வந்து வச்சாரு, அப்பயும் அவங்களுக்கு பாலாவுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்தாங்க, அப்பயே தெரியும் அவங்க காம்படிட்டரா பாக்கணும்னு வச்சாங்க. அடுத்து தாமரை, இல்ல அவங்க எல்லாரையும் ஈக்குவலா பார்த்துட்டு எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி விடுறாங்க, சோ நான் கூட கேப்டன்சி டாஸ்க்ல ஜெயிக்கும் போது என்னெல்லாம் மோட்டிவேட் பண்ணாங்கன்னாங்க. அடுத்து சதீஷ், இல்ல அவங்க சரி நீங்க சொல்றதே வச்சுங்க, அதுக்கப்புறம் சண்டை கோழி டாஸ்க்ல எதுக்கு பாலாவை மட்டும் பர்டிகுலர் சூஸ் பண்ணாங்க அப்படின்னாங்களா. அதுக்கு தாமரை சொல்றாங்க, இல்ல அவர் போன சீசன்ல அவங்க கூட இருந்திருக்காருல, கொஞ்சம் தெரியும்ன்றதால சூஸ் பண்ணாங்கன்னாங்க. அதுக்கு சதீஷ் கேக்குறாரு, இல்லங்க அப்ப அவங்க கூட இருந்த மூணு பேர் இருந்தாங்களே, அனிதா இருந்தாங்க, சுரேஷ் தத்தா இருந்தாங்க, அப்புறம் பாலா இருந்தாரு, ஏன் பர்டிகுலர் சூஸ்னோ அப்பயே தெரியலையாங்க, பாலாவை காம்பிட்டரா பாக்கணும் அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி குவஸ்டின்ஸ் போயிட்டே இருந்து, சோ நான் பெருசா பேசினா பேசிட்டே போலாம், இந்த மாதிரி மாத்தி மாத்தி. ஆனா தாமரை கேட்ட கொஸ்டினுக்கு எல்லாத்துக்குமே கவுண்டர் போட்டிருந்தாரு, கரெக்டா பாயிண்ட் டு பாயிண்ட் பேசிட்டு இருந்தாரு. சோ கடைசியில பாத்தீங்கன்னா, ரம்யா வந்து, தாமரக்கா நான் சத்தியம் பண்ணிடுறேன், விட்டுருங்க இந்த கொஸ்டினை விட்டுருங்க. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, தாமரை வந்து ஆப்போசிட் டீமுக்கே பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க, சதீஷுக்கே பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கடுப்பான ரம்யா, அக்கா சத்தியம் பண்ணி கூட நான் சொல்லிடுறேன் இந்த கேஸை விட்டுருங்க விட்டுருங்கன்னு விட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஏழு ஓட்டில் ஆறு ஓட்டு சதீஷ் விழுந்து சதீஷ் தீர்ப்பு ஜெயிச்சிச்சுட்டாங்க. ஸோ மக்கள் கொண்டு வந்த கருத்து வந்து உண்மைதான்றதை அறிவிச்சாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.